அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் தமிழ்நாட்டில் இருந்து ஒலிம்பிக் போட்டிகள் கேலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் பாரா ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ரவி தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சிறப்பு உபசரிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் சிறப்பு விருந்தினராக உலக சதுரங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் கலந்து கொண்டார் அப்போது பேசிய ஆளுநர் ரவி இரண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அரசின் சார்பில் சென்றிருந்தேன் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வரியாகவே இது இருந்தது எதிர்பாராத விதமாக அப்போது விளையாட்டுத்துறை என்பது வாரிசுகளின் வசம் சிக்கியிருந்தது மக்களால் ஏதும் செய்ய இயலவில்லை இரண்டு மூன்று தலைமுறையைச் சேர்ந்த கூட்டமைப்பினர் சுற்றுலாவாக பெய்ஜிங் வந்திருந்தனர் தற்போது நம்பிக்கையானவர்கள் வருவது அதிகரித்து வருகிறது நீங்கள் நாட்டுக்காக என்ன சேவை செய்கிறீர்கள் என உங்களுக்கு தெரிவதில்லை நாட்டில் பல்லாயிரம் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் உத்வேகத்தையும் தருகிறீர்கள் நாட்டை பெருமைப்படுத்துகிறீர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விளையாட்டில் சிறந்த நாடாக இந்தியா மாற வேண்டும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களை துணை வேந்தர்கள் உத்வேகம் அளித்து சாதிக்க ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களை ஆளுநர் தனியாக அழைத்து பாராட்டு விழா நடத்துவது என்பது இதுவே முதன் முறையாகும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இது குறித்து ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் ரவி சி ஸ்டாலின் சிஎம்மா தமிழகத்தின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பாராட்டு விழா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் சென்னை ராஜ்பவனில் நடைபெறுகிறது என குறிப்பிட்டுள்ளார் ரவி சி ஸ்டாலின் சி என கேட்பது நல்ல கேள்விதான் ஆனால் தமிழக அரசு செய்ய தவறியதை ஆளுநர் செய்வது எந்த வகையில் தவறு என்பதுதான் நமது கேள்வி நன்றி